ஒரு கம்பீரமான மனிதர் தன் இறந்த சவப்பட்டிக்குள்ள இருந்து இன்னும் 4 பேர் தூக்கிப் போறத பார்க்க ரவுத்தர் சார் இறந்தப்போ அதுக்கு நான் போயிருந்தேன். நம்ம யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அப்படி ஒரு ரோதமா அப்படி கிராஸ் பண்ணேன். அப்பதான் கூப்பிட்டார், ஏய் வா. யார் தெரியுதா? அவர் வந்து காமெடி நடிகர், ஃபைட்டர் வடிவேலு அவர்கள். நிச்சயம் வந்து இதில் போயிருக்கணும், கடைசி மரியாதை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருந்தால் தான் பிரமிப்பு. கோட்டாமணி கூட கடைசியாக வந்து ஹாஸ்பிட்டலில் நான் சாக போகிறேன்னு தெரிஞ்சிருந்தோம். வடிவேலு ஒரு வாட்டி ஃபோனில் என்கிட்ட பேசினா கூட போதும். ஒரு எந்த நூட்டில் பயணிக்காரன் அவருக்கே தெரியல. மாமன்னா போகிறதா இல்லை வந்து புலிகேசியாக போகிறதா இல்லை வந்து இந்த சுனாப்பானா டோட்டலாக நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் அவர் ஒரு ஒரு இது சொல்லுவாங்க. நீ கேளு ஓகே ஓகேவா. எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் கூட பார்த்தேன். நான் இந்த கேள்வி எல்லாத்துக்குமே என்னுடைய மௌனம் தான் பதில். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். என் கூட நடிகர் முத்து கலை வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஓகே, நான் உங்களை நிறைய சூழலில் வந்து நல்ல மகிழ்ச்சியான சூழலெல்லாம் இன்டர்வியூஸ் வந்து எடுத்திருக்கோம். பட் இந்த சூழல் வந்து கொஞ்சம் கனத்த இதயத்தோடு தான் வந்து உங்களை பார்க்க முடியுது. ஆரம்பத்திலே வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? கேப்டன் வந்து ஒரு 86வது வருஷத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். வசந்தராகம் படத்துலேருந்து அந்த ட்ராவல் என்னுடைய மெட்ராஸுக்கு வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருடைய வெற்றி படங்கள், அந்த வளர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து அரசியலில் அவருடைய வளர்ச்சி, எழுச்சி எல்லாமே ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலே நெருங்கி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி. ரொம்ப டீப்பாக இல்லாட்டும் பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அட்மாஸ்பியராக அவருடைய படத்தில் நிறைய படங்களுக்கு நான் ஷூட்டிங் போயிருக்கேன். சிறையில் பூத்த சின்னமலர் நிறைய படங்கள் வேடிக்கை பார்த்துருக்கேன். செந்தூரப்பூவே, கூலிக்காரன், தர்ம தேவதை, இந்த படங்கள்லாம் நான் வந்து வேடிக்கை பார்த்து, மக்கள் ஆணையிட்டாள், இந்த மாதிரி படங்கள்லாம் வேடிக்கை பார்த்துருக்கேன், கை கொடுத்துருக்கேன். கூலிக்காரன் ஷூட்டிங் அப்போல்லாம் வந்து ரோட்டில் ஒரு சாங், மாடா உழைக்கிற ஓடா தேரன்னு வண்டி இழுத்துட்டு போகிற சாங்லாம் போய் பார்த்து கையெல்லாம் கொடுத்துருக்கேன். பட் எட்டன்னு வேடிக்கை பார்த்த ஒரு கேப்டன். அதுக்கப்புறம் வந்து நான் நடிகனாக ஒரு காமெடி நடிகராக ஆனதுக்கப்புறம் தவசியில் தான் வந்து அவர் கூட முதல்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அவர் காம்பினேஷன் இல்லாட்டிலும் அவரை பற்றி பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரம். தவசி ஐயா வீட்டில் இதே வேலை செஞ்சுருந்தா காசும் கொடுத்துருப்பாரு, கௌரவமும் கிடச்சிருக்கும். அந்த மாதிரி அவரை பற்றி ஒரு நல்ல சீன், அது ஒரு நல்ல சீன் பண்ணுறதுனால வந்து அவருடைய பார்வைக்கு போகுது. ஒரு அட்மாஸ்பியராக இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஒரு சீன் பண்ணதுனால பார்வைக்கு போகுது. அடுத்து படமான நிறைஞ்ச மனசில் ஒரு பெரிய கேரக்டர், நல்ல கேரக்டர் கொடுத்தேன். நான் ஒரு 250 படங்களுக்கு மேலே நடிச்சிருந்தாலும் ஒரு 10 படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கேன்னு சொல்லலாம். அந்த 10 படத்தில் இது ஒரு நிறைஞ்ச மனசும் ஒரு படம். அதுவும் என்னுடைய நான் சிறு வயசுலேருந்து ஒரு ஆக்ஷன் காமெடியாக வரணும்னு ஆசைப்பட்டதுனால அதுக்கு திணி போடுற மாதிரி ஒரு ஷீன் அமைஞ்சது. அதில் இந்த படம் ஃபுல்லாக நடிச்சிருந்தாலும் அந்த ஓப்பனிங், அந்த பூஜை அன்னைக்கு அந்த ஹீரோயினோட சுற்றி எழுகிற ஷீன் வந்து எண்டு டைலாக் கூட வந்து என்னை கையை காமிச்சு அவர் டைலாக்கே பேசுவார். அவ்வளோ பெரிய ஹீரோ அப்படி பேச மாட்டாங்க, மேக்ஸிமம் பேச மாட்டாங்க. அவனும் என் பங்காளி தான், ஹீரோயின்ட்ட சொல்லுவார் அவர். அவனும் என் பங்காளி தான், உன்னை கட்டிக்கிற முறை இருக்குது, என்னை விட அவன் நல்லவன், அவனை கட்டிக்கோ அப்படிங்கிற ஒரு டைலாக்லாம் இருக்கும். பட் அந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் தூரத்தில் போய்கிட்டு இருந்தால் கூட இல்லை அவர் பார்க்க அப்படி எட்டினா கூட வா பார், அது எல்லாத்தையும் ஒரு அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸில் பெரிய ஒரு கேரக்டர் கிடைச்சி நிறைஞ்ச மனசு மாதிரி. அதில் ஒரு டபுள் ஆக்ட்டு விஜயகாந்த் சாருங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கண்ணு தெரியாமல் ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைச்சியமாகி கல்யாணம் நடக்கும்போது பத்திரிக்கை கொடுக்கலாம் அங்கே விட்டு போயிடுது. அப்போ அரசியல் 2005-2006 எலெக்ஷனுக்காக வந்து பம்பரமாக சுற்றிக்கிட்டு வீட்டில் போய் கொடுத்த உடனே தாம்பாளத்தட்டோட எல்லாம் வைக்க வேண்டிய மரியாதைகள்லாம் வச்சு கொடுத்துட்டு வாங்கி பார்த்துட்டு வெளியூரில் இருந்தாலும் அன்னைக்கு கரெக்டாக வந்தார். கரெக்டாக மலையில் அப்படி கம்பீரமாக அந்த நடையை பார்க்குறதுக்கும் இப்போ பிறந்தநாளில் அவருக்கு இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 வருஷம் பிறந்தநாளுக்கு நாங்கள் ஒரு போய் பார்ப்போம். வருஷம் வருஷம் பிறந்தநாளுக்கு நானும் கெங்காங்க சார் போய் பார்ப்போம். அதை பார்க்கும்போது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கண்கலங்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக உங்ககிட்ட எப்போ சார் நல்லா இயல்பாக சகஜமாக உங்களை அடையாளம்லாம் கண்டுபிடிச்சி பேசுனது எந்த பர்த்டே? ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட்டாக சமீபத்தில் எந்த பர்த்டேலையும் அவங்கள அடையாளம் பண்ணி சொல்லுங்க. 2-3 வருஷமா நான் பாக்கும்போது பார்க்கல. எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இருக்கும்னா ரவுத்தர் சார் இறந்தப்போ அதுக்கு நான் போயிருந்தேன். போய் மாலை போட்டு சரி பெரிய க்ரௌடா இருந்தது. நம்ம யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அப்படி ஓரமா அப்படி கிராஸ் பண்ணேன். அப்பதான் கூப்பிட்டார். ஏய் வா அப்படி கூப்பிட்டாரு. அப்ப அவங்க கட்சிக்காரங்க எல்லாரும் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தோம்னா அவங்கள்ட்ட அறிமுட்டு வச்சார். யார் தெரியுதா ஒரு வந்து காமெடி நடிகர் ஃபைட்லேருந்து காமெடியாக மாறினா நிறைஞ்ச மனுஷ பார்த்தியா குறிப்பிட்ட அதான் சொல்லுவார். நிறைஞ்ச மனுஷ பார்த்தியா எப்படி சுற்றி 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 விழுவாம்பார் நல்லா நடிகன் அப்படின்னு பக்கத்தில் உட்கார் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அவருடைய இதுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு நீங்கள் போயிருந்தீங்களா? நான் ஒரு நடிகனாக ஆர்டிஸ்டாக போகலை. ஏன்னா எங்கள் யூனியனில் அவர் வந்து எங்கள் ஸ்டண்ட் யூனியனுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்காரு அப்படி சொல்லலாம். அந்த இன்னொரு நான் ஸ்டண்டு கலைஞர்கள் கற்றுக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவருடைய அந்த சோத்தில் ஏறி அந்த டபுள் குக்கு அதை தான் நான் கேள்வியாகவே கேட்க வந்தேன். நீங்கள் ஸ்டண்ட்டுன்னு சொன்ன உடனே விஜயகாந்த் சார் அவருடைய ஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு தனி கூட்டம் ரசிகர் கூட்டமே இருக்குது. அதுலேயே வந்து அந்த லெஃப்ட் கிக்கு வந்து அவர் ரொம்ப இது இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்கல்ல, அதுக்காக என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுவார் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்லை என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுவார்? இல்லை அவருக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்டண்ட் கலைஞன் இருக்கிறாங்க. பட் நாங்கள் என்ன செய்வோமோ அதை அவர் செய்வார். அவரே வந்து சொல்லுவார். அவர் ஐடியா சொல்லுவார்னா இல்லையே இது இங்கேருந்து இருந்துச்சு அது இங்கே வரும்னு சொல்கிற அது அங்கே போகுமே அந்த ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு. அதாவது எம்ஜிஆருக்கு எந்த ஒரு இது இருந்துச்சோ ஒரு டூப்பர் ஆர்டிஸ்ட் கூட வந்து இல்லை அவன் எடுக்கிற ரிஸ்க் நான் எடுக்கிற ரிஸ்க்னா அவனுக்கு ரிஸ்க் தானே. அவன் ரிஸ்க் பண்ணுறான்னா நான் ரிஸ்க் தரேன். அவன் மட்டும் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நிறையா டூப்பே அவாய்ட் பண்ணுவார். ஒருத்தர் மேலே சம்மர் ஷாட் விழுவுறது அவ்வளோ பெரிய உடம்பு வச்சு சம்மர் ஷாட் விழுவுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கம்பீரமாக நீங்கள் பார்த்த உங்களுடைய அந்த ஆஸ்தான கலைஞர் வந்து இப்படி வந்து இருக்கிறத பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி? அப்படிப்பட்ட ஒரு ஒரு கம்பீரமான மனிதர் தன் இறந்து சவப்பட்டிக்குள்ள இருந்து இன்னும் 4 பேர் தூக்கிட்டு போகிறத பார்க்க நம்ம போகிறோம் வருத்தம். அது நானும் இல்லை எல்லாத்துக்கும் இப்போவும் அதெல்லாம் சொன்னேன். அப்போ என்னுடைய கேசட்டை நான் போட்டு பார்க்கும்போது அவர் நடந்து வரும்போது அங்கே வாசல் நிற்கிற எல்லாத்துக்கும் வணக்கம் பண்ணுவார். நீங்கள் எப்போயாவது அவர் வந்து கோவப்பட்டு உரிமையாக கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா? அது எல்லாத்தையும் நடக்கும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம் கோபம் அவருடைய கோபம் நியாயமான கோபமாக இருக்கும். ஒருத்தரை கூப்பிட்டு அவருடைய தோனியே அப்படி தான். அது மிரட்டுற மாதிரி தெரியுமே தவிர இப்போது நான் கூட வந்து சகாப்தம் ஷூட்டிங்க்கு நான் போனேன் நடித்தேன். நான் எனக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியம்னா ஒரு அவர் கூடயும் நடித்தேன். அவர் சன் நடித்தேன் அந்த படத்துலேயும் நடித்த ஒரு பெருமை. அது 9 மணிக்கு நான் போக முடியும் 11 மணிக்கு மேலே தான் போவேன். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா கேப்டன் கோவக்கார சொன்ன டைமுக்கு வரணும் போகணும் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. நான் 11 மணிக்கு தான் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் போனேன். ஏன்னா வேறு ஒரு ஷூட்டிங்லேருந்து வந்தேன் போனேன். ஆமாம் அவர் அங்கேருந்து பார்த்தாரு. நான் அங்கேருந்து பார்த்தேன் போய் வணக்கம் பண்ணலான்னு போனேன். அங்கேருந்து சொன்னார் முத்து காலை டென்ஷன் ஆக வேண்டாம் நல்லா முதல்ல போய் சாப்பிடு ரெஸ்டடு வெயிலெலாம் போனதுக்கு 4 மணிக்கு நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா. அவர் தான் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸில் அவரை பார்த்துக்காரு. ஓகே ஸோ முக்கியமான ஒரு கேள்வியாக வந்து இந்த கேள்வி வந்து இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கேள்வியாக தான் இருக்கும். ஒருவருடைய நல்ல ஒரு காரியத்தில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னாலும் கெட்ட காரியத்தில் போய் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் வந்து வழக்கமாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வடிவேலு அவர்கள் நிச்சயம் வந்து இதில் போயிருக்கணும் கடைசி மரியாதை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒரு குற்றச்சாட்டும் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து முன் வச்சுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை நான் இந்த கேள்விக்கு நான் கடந்து போகணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து காலம் பதில் சொல்லும். அவர் தான் சொல்லணும். நம்மளால் வந்து அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா அவர் தான் சொல்லணும். நிறையா தலைவர்கள்லாம் வந்து இதை பற்றி கேள்வி கேட்டாங்க. நான் அவர் கூடயே நிறையா படங்கள் நடித்ததுனால அவருடைய கேரக்டர் தெரியும். வந்திருந்தால் தான் பிரமிப்பு வல்லங்கத்தில் ஒன்றும் பெரிய சரி. இந்த இடத்துல நான் ஒரு அவருடைய தரப்பில் ஒரு கேள்வி அதை நான் கேட்கணும் முன் வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்திருந்தார். அந்த கூட்டத்தில் வந்து அவரை வந்து பிடிச்சு இழுத்து அவரை முடியை பிடிச்சு இழுத்து அவர் மேலே செருப்பு வந்து வீசி இருந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதாவது விஜய் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் எந்த விதத்துலையும் எந்த விதமான கிளாஷும் கிடையாது. 2 பேரும் தம்பி மாதிரி தான். அவர் வந்து அண்ணன் உரிமையாக பாடுவார் பேசுவார். அந்த அளவுக்கு இருந்தவருக்கே இப்படி ஒரு மரியாதை இருக்கிற பட்சத்தில் ஒருவேளை வடிவேலு அவர்கள் வந்திருந்தால் அவர் உயிருக்கு என்ன உத்தரவாதம் வந்து இருக்கும் அதை நினச்சிருக்கலாமா இல்லையா? 100% நினச்சிருக்கலாம். அதை நினச்சி கூட ஒரு வராமல் இருந்திருக்கலாம் இல்லையா? அந்த நேரத்தில் உயிருக்கு உயிரை பற்றி கவலைப்பட்டு இது என்னன்னா அவரோட சைடில் அவர் எதிர்பார்க்க கூடாதா? ஏங்க அது போய் என்னை அடி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்க. மக்கள் சும்மா விட்டுருப்பாங்களா? நிச்சயமாக நடந்திருக்கும். அப்போ அதை தன்னோட உயிரை பற்றி ஒருத்தர் கவலைப்படக்கூட உரிமை இல்லை. இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது நீங்கள் உங்கள் அவருடைய பாயிண்ட் ஆஃப் நாங்கள் சொல்கிறோம். இல்லை என்னன்னா எப்போவுமே ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க பேசுகிறப்ப இந்த பக்கமாக இருக்கிறவருக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கும்ல. அந்த பாயிண்ட்லையும் பேசணுன்றது நான் அவர் சொல்லணும் இருக்கலாம் இல்லையா? நம்மளா ஏன் இன்னும் இந்த சிங்கமுத்து மட்டும் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. பணத்தை யார் 2 வருஷத்துல யார் கொள்ளையடிச்சா இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஏன் விட கிடைச்சிச்சா அவர் வாயால சொல்லட்டும். நமக்கு நான் இந்த கேள்விக்கெல்லாம் கடந்து போகணும்னு தான் ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து அவர் இதுவரைக்கும் நடந்த இறப்பு எதுக்குமே வரல. அதுக்கு வந்துட்டார் ஏன் இதுக்கு வரலன்னு கேட்டதுக்கு நியாயம். அவர் கூடயே நடிச்ச நண்பர் விவேக் அவர்களுக்கெல்லாம் வந்து விவேக் சாருக்கு வரல, மனோபாலா சாருக்கு வரல, மயில்சாமி அண்ணனுக்கு வரல. பட் அப்படி இருக்கும்போது பக்கத்துலயே இருந்தாராம் சொல்றாங்க. அல்வாவாசன் இறந்தப்ப பக்கத்துல தான் இருந்தாராம் அங்கே மதுரையில். மதுரையில் அப்படிங்கும்போது அதங்கப்பட்டு போட்டாமணி கூட கடைசியாக வந்து ஹாஸ்பிட்டலில் நான் சாக போகிறேன்னு தெரிஞ்சிருந்தோம். வடிவேலு ஒரு வாட்டி ஃபோனில் என்கிட்ட பேசினா கூட போதும், நேரடி வர வேண்டாம், அதை நான் சந்தோஷமாக இருப்பேன், கூட ஒரு 6 மாதத்துக்கு நல்லா இருப்பேன்னு கூட ஆசைப்பட்டேன் சொன்னார். ஆமாம், நான் அப்போ கூட சொன்னேன் அதெல்லாம் எதிர்பார்க்காது. தவிர்க்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா ஒருத்தரை தவிர்த்தா பரவாயில்ல, ஒட்டுமொத்தமாக தவிர்க்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே தனக்குன்னு ஏதாவது ஒரு, ஏன்னா சில பேருக்கு அந்த ஒரு கவலை இருக்கும், அந்த டிப்ரெஷனுக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை கூட இருக்கலாம்ல. இப்படி கூட இருந்த எல்லாரையுமே, கூட பழகின எல்லாரையுமே, அப்படி உடன் இருந்து ஒன்றா வளர்ந்த எல்லாருமே ஒருத்தர் தவிர்த்து தனியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு வந்து இதுக்கு டோட்டலாக நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் அவர் ஒரு ஒரு இது சொல்லுவாங்க. நீ கேளு ஓகே ஓகேவா, எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், காலம் பதில் சொல்லும் அப்படி சொன்னார். இப்போ நான் கூட பார்த்தேன், நான் அவருடைய இன்டர்வியூவில் பார்த்தேன்னா அதே தான் சொல்கிறேன். இந்த கேள்வி எல்லாத்துக்குமே என்னுடைய மௌனம் தான் பதில், அதே காலம் பதில் சொல்லும், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஒருவேளை அடுத்தடுத்த படங்களில் வடிவேலு அவர்கள் கூட நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வருது, ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரத்துக்குன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அது அந்த டைமில் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. முதல்ல அவர் வரட்டும், அப்போ அப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு வாய்ப்பு இருக்கா? இப்போ வந்து தவிர்த்துட்டு இருக்காருல ஒரு சில மனிதர்கள், இந்த சிங்கமுத்து அவர்கள், ஒரு ஒரு கூட இருந்த நண்பர்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாரையும் அவாய்ட் பண்ணியிருக்காருல, இவங்க எல்லாரையும் மறுபடியும் கிரைன் மனோகர் உள்பட எல்லாரையும் இவர் மறுபடியும் ஒன்னா சேர்த்து ஒரு விஷயத்த நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது நடக்குமா? இல்லை அந்த மனசை அவர் வைப்பாரா? என் கேள்வி அதுதான். இல்லை இல்லை, பாதி பேர்த்த அவர் ஒதுக்கிட்டாரு, பாதி பேர் அவரை ஒதுக்கிட்டாங்க. ரெண்டும் இந்த ஒரு சுனாமி, ஒரு புயல் அப்படின்னு வருது இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசம், ஒரு பரபரப்பு நடந்தால் தான் உண்டு. நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் எந்த நூட்டில் பயணிக்காரன்னு அவருக்கே இல்லை. மாமன்னா போகிறதா, இல்லை வந்து புலிகேசியாக போகிறதா, இல்லை வந்து இந்த சுனாப்பானா அப்படி போகிறதா அப்படிங்கிறது அவருக்கே இன்னும் முடிவு பண்ணல. ஏன்னா ஒரு உச்சத்துக்கு போயாச்சு, அப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ சமீபம் நிறையா அவருடைய கான்ட்ராஸ்டான நிகழ்ச்சியில் மாட்டிக்கிட்டாரு. அதனால் அதுலேருந்து என்ன ரூட்டில் போகிறாருன்னு அவருக்கு தான் வெளிச்சம். இவங்கெல்லாம் வந்து வன்மத்தை, உங்களுடைய வன்மத்தை வந்து ஏதோ நீங்கள்லாம் வந்து கொட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி, நம்மளை நன்றி மறந்தவன் அது ஏதோ சொல்லுவாங்க. பட் என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நம்ம சொல்ல, அவள் தான் சொல்லுவோம். ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கங்கள் அவ்வளோதான். அவர் அது இதையே இதுக்கான பதிலை அவர் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மீடியாக்கள்லாம் கேட்கணும். கேட்டால் அவர் எல்லாத்தையும் நீ கேளு அதே அதை காமெடியாக சொல்லிட்டு அப்படி அவர் எஸ்கேப் ஆகிடுவார். இதே மீடியாக்கள் தானே வந்து கேப்டனுடைய கோபத்தையும் இங்கே வேறு மாதிரி கொண்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இங்கே வரத்தான் செய்யுது. அதே மீடியாக்கள் வந்து இன்றைக்கி கவரேஜ் பண்ணுறப்பையும் வந்து நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஆனால் இறுதிச் சடங்கு 1.5 கோடி பேர் வந்து டிவி அண்ட் யூடியூப் வழியாக வந்து பார்த்துருக்காங்க. அப்போ 1.5 கோடி பேர் வர முடியலை, அது ஏதோ ஒரு வகையில் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இவங்கெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க, அந்த கன்சிடரேஷனும் கிடையாது. ஸோ இப்போ என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும், அதை பற்றின ஒரு விஷயத்தை வந்து நெகட்டிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான கூட்டம் நம்மளை சுற்றி இருக்குது. அதை வந்து ஒன்றுமே அதுதான் சொன்னேன். முத்துக்கால ஒயின்சாப்பெல்லாம் குடிச்சு செத்து போயிட்டான்னு போட்ட மீடியாக்கள் நிறையா இருக்குது. அதே மீடியா என்ன வந்து முத்துக்கால இன்னைக்கு 3 டிகிரி வாங்கி உச்சத்தில் போய்கிட்டு இருக்கான்னு சொல்லவும் மீடியா வருது. நம்ம எது ப்ளஸ்ஸாக இருக்கோ அதை எடுத்துக்க மாட்டோம். இந்த படிப்பு ஆசை உங்களுக்குள்ளே எப்போ வந்தது? அதுவும் 3 டிகிரி வாங்கணும் அப்படிங்கிற விஷயம். நான் 3 டிகிரி வாங்கணும்னு முதல்ல நினைக்கல, அதை பற்றிலாம் வந்து இல்லை. படிக்கணும்னு ஆசை இருந்தது, 1 டிகிரி வாங்கணும் அப்படிங்கிற பாஷை. எதுக்காக, என்ன காரணம்? நான் 6 படிக்கும் போது என்னுடைய படிப்பு வந்து பாதியிலேயே நிப்பாட்டியாச்சு. பல காரணங்கள் இருக்கலாம், என்னுடைய விளையாட்டுத்தனமாக இருக்கலாம், இல்லை வந்து வறுமையாக இருக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 4 தங்கச்சி, 2 அண்ணன். பட் எல்லாரையும் படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்திருக்கலாம். மளிகை கடையில் வேலை செஞ்சேன், பவர்லூம் ஓட்டினேன், கராத்தே பிளாக் பெல்ட் வாங்கினேன், சிலம்பம் கற்றுக்கிட்டேன், ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டேன். நான் ஒரு ஸ்டண்ட்டு நடிகராக வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ நான் சென்னையில் வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் யார் அப்படிங்கிறது, எதுக்காக வந்து நான் யாருங்கிறத நிலையெடுத்ததுக்கு எனக்கு பல வருஷங்களாச்சு. 86ல் வந்தேனே தவிர 97ல் தான் வந்து நான் ஒரு ஸ்டண்ட் யூனியனில் மெம்பர் ஆகிறேன். 11 வருஷம் இதை நோக்கி பயணிக்கிறேன், போராட்டம். அதுக்கு இடையில தான் வந்து இந்த ஏவிஎம்ல கார்பெண்டராக 2 வருஷம் வேலை செஞ்சேன். அதுக்கு வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன். அதுக்கு காரணம் இல்லை, நான் 2 வேலை செஞ்சேன். ஒன்று கார்பெண்டராக வேலை செஞ்சேன், இன்னொன்று சாலிகிராமம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சரணாலயமாக இருந்த மாருதி டெய்லர்கிட்ட ஒரு டெய்லர் வேலை கற்றுக்கிட்டு ஒரு டெய்லர் கடையே வச்சேன். என்னுடைய ஃபஸ்ட்டு அறிமுகமே கவுண்டமணி சார். டே அக்கா ரொம்ப அழகாக இருக்காங்க, கவுண்டமணி சார், அப்புறம் வடிவேல் சார், விவேக் சார், இந்த மூணு ஜாம்பவானுக்குள்ள நடிச்சாலும் எனக்கு அடுத்து ஒரு ஈஸியாக போச்சு. எனக்கு அது ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்களா? எனக்கு வந்து கராத்தே தெரியும், நான் ஒரு பிளாக் பெல்ட்டு, எனக்கு ஸ்டண்ட் விஷயங்கள் தெரியும், நான் ஒரு காமெடியன், எல்லாமே தெரியும். பட் ஆனால் இவங்க எல்லாருமே வந்து நம்மளோட ஒரு சின்ன ஆளாகவே பார்த்துக்கிட்டே இருக்கிறானுங்களா ஏன் அப்படிங்கிற மாதிரி, இந்த முரண் ஏன் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டிருக்கீங்க? இல்லை, நான் வந்து அவங்க என்ன பெரியாள் ஆகணும், பெரியாள் சொல்கிறதுக்காக நான் வரலையே, நான் பெரியாளாக அதுக்கு தான் வந்திருக்கேன். ஏன் அது வந்து கூட சர்வேயில் உள்ள வந்து தான் என்னுடைய வருமானத்துக்காக நம்ம வந்து அவங்க அப்போ உச்சத்தில் இருக்கும்போது நம்ம வந்து கற்றுக் கொடுக்கலையே. அவங்க அவங்களுக்கு எனக்கு இதுவே வந்து முழு மன நிறைவுன்னு சொல்லுவேன். எல்லாம் சொல்லுவாங்க, நீ வந்து உனக்கு பின்னாடி வந்தவங்க அங்கே போயிட்டான் இங்கே போயிட்டான், அதை காமிச்சே சொல்லுவாங்க. என் கூட பயணிச்சேன், நான் வந்து 97, 98 என்னுடைய படம் பொன்மனம். இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்து பேசுறேன்னா அதுக்கு 3 பேர் இருக்காங்க. ஒன்று இயக்குனர் SP ராஜ்குமார் சார், அவர் பண்ண எல்லா படத்துலையும் பவுண்டமணி சார் கூட சேர்த்து விட்டது அவர் தான், வடிவேல் சார் கூட சேர்த்து விட்டது அவர் தான், விவேக் சார் கூட சேர்த்து விட்டது ராசமுதிரவன், பூமகள் அந்த முத்துக்கு முத்தாக பாண்டியராஜன். ஆமாம், பூமகள் உருவத்தில் விவேக் சார் சேர்த்து விட்டார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்தில் சேர்த்துருக்காங்க. ஆனால் மெயின் ரீசன் நான் சொல்லணும்னா 3 பேரை சொல்லலாம். ஒன்று எங்கள் 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 இயக்குனர் எங்கள் இயக்குனர்னா சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் வந்து செத்து செத்து விளையாடுவோமா அவர்கிட்ட வந்து தான் அந்த கார்மேகத்தை அவன் கால் போட்டுருக்கான், நீ கால் போடு, அவன் பேப்பர் படிக்க, நீ பேப்பர் படிக்க, எல்லா காமெடியும் அவர் கொண்டு வந்த எனக்காக முத்துக்காலைக்காக எவ்வளவு போராட்டங்கள் பண்ணி ஒரு பெரிய ஜாம்பவான் ஆளுமையில் இருக்கும்போது போராட்டம் பண்ணி உள்ளே கொண்டு வந்தது. நான் ஃபஸ்ட்டு படமே வந்து இளைய தளபதி விஜய் சார் நடிச்சா காதலுக்கு மரியாதை. நான் மெம்பராக சேர்ந்த உடனே கார்டுக்கு பணம் கட்டிட்டு கார்டு வாங்கிட்டு, அப்படி கார்டு கூட கொடுக்கல, ஸ்லிப்பு ரசீது தான் கொடுத்தாங்க. அப்படி வாங்கிட்டு இந்த யார் பணம் கட்டின மெம்பர்ஸ் இருக்கா, இந்த பையன் இப்போ தான் பணம் கட்டிட்டு வரான், நல்ல பையனா, சூப்பர் பையன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, அப்படியே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போய் சொல்லுங்க, அப்படியே ஆலப்பி ஷூட்டிங் போனேன். அது வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக 11 வருஷம் போகிறானே, ஆனால் கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டேன். சினிமாவில் வந்து என்ன சார் சம்பாதிச்சிங்க? எங்கே போனாலும் நல்ல பையன், நல்ல மனிதன், நல்லா காமெடி பண்ணுறான், சரி இன்னும் பெரியாளாக வந்திருக்க வேண்டியவன் வரல. பட் அதுக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப்லும் சில குறைகள் இருந்திருக்கலாம், அப்படி தான் நினைப்பேன். பட் நான் நினச்ச இடத்துல இருக்கிறது எனக்கு சந்தோஷம். எத்தனையோ பேர் எத்தனையோ கோடீஸ்வரர்களை நான் பார்த்துருக்கேன். அந்த ட்ராவல் போகும்போது பரவாயில்ல சார், நான் இன்டர்வியூ கொடுக்கலையா, இப்போ நான் சொல்கிறேன், நான் நினைத்த இடத்தை 100% சாதித்து விட்டேன். நான் என்றைக்குமே பணக்காரனாகணும்னு ஆசைப்பட்டதில்லை. ஒருவேளை ஆசைப்பட்டிருந்தால் இன்றைக்கி நான் பணக்காரனாக இருந்திருக்கலாம், அந்த ஸ்டைலில் காரில் ஒரு பெரிய காரில் வந்து இறக்கலாம். இன்றைக்கி அதுக்கு எனக்கு அதெல்லாம் தேவையும் இல்லை. இன்றைக்கும் நான் வந்து வாழ்க்கைக்கு பணம் தேவைதான், ஆனால் பணத்துக்கு பின்னாடி ஓடுபவனும் இல்லை, ஆனால் அதற்காக உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறாமல் விடுபவனும் இல்லை. இந்த 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 கான்செப்டில் தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னுடைய வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கை, எந்த வித மாற்றமும் கிடையாது. ஏன்னா என்னுடைய ஒய்ஃபோ பையனோ நினச்சிக்கலாம். இப்போ என்ன சார் பண்ணுறான்? 11th படிக்கிறான். ஒரே பையனா உங்களுக்கு? ஒரே ஒரு பையன் 11th படிக்கிறான். பட் இப்போ பொண்டாமணி இறப்பு கூட சொல்கிறாங்க இல்லையா, பொண்டாமணி ஒன்றும் சேர்த்து வச்சுட்டு போகல, ஒன்றும் சேர்த்து வச்சுட்டு போகல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இது இருந்தா, இதே நிலைமை எனக்கு நாளைக்கு ஏற்பட்டால் கூட இந்த நிலைமை தான் எனக்கும் இருக்கும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அது எந்த வித மாற்றம் கிடையாது. பட் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. பணம் ஒன்றுமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். பாரதி இவ்வளவு பழமை பெற்ற கவிஞனாக இருந்தா நான் படத்தை வச்சா வந்தார், அப்படிலாம் இல்லையே. இன்னைக்கு வருமானத்துக்கு என்ன சார் பண்ணுறீங்க? எனக்கு இப்போ படங்கள் எனக்கு என்ன தேடி எத்தனையோ படங்கள் வருது, எத்தனை செய்தி 4 படங்கள் வருது. நானும் ஒரு இலக்கு வச்சுருக்கேன், இந்த அமௌண்ட்டு கம்மியாக நடிக்க போகக்கூடாது. நம்ம இலக்கு தான் எல்லா படத்துலையும் வந்து நீ வா நீ வா நீ வான்னு பண்ணக்கூடாது. முத்துக்காலைக்குன்னு ஒரு கேரக்டர் ஒரு சீன் உருவாக்கினாலும் இது முத்துக்காலை பண்ணால் நல்லா இருக்குங்கிற ஒரு கேரக்டருக்கு பண்ணணும். இப்போ இந்த 3 வருஷமாக 2020லேருந்து ஒரு கரெக்டாக பிளான் பண்ணேன், இந்த சம்பளத்துக்கு தான் போகணும், இதுக்கு கம்மியாக யாருடைய படமாக இருந்தாலும் போகக்கூடாது முடியும். அப்படி மேபி அதனால கூட உங்களுக்கு நிறைய கதாபாத்திரங்கள் தேடி வராமல் இருக்கா? ஏன்னா ரொம்ப பிடிவாதமாக டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இல்லை. சினிமாவில் தெரியும், நேற்றுக்கு வந்தவங்க வந்து ஒரு நாளைக்கு 50,000, 1,00,000 கேட்டு ஏசி காரில் போகும்போது ஏசி முதல்ல கேட்கும்போது கேரவன் இருக்கான்னு கேட்கும்போது முத்துக்காலை கேட்கறது தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அரை மணி நேரம் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, நீங்கள் அப்படி வரணும் இப்படி வரணும், வீடு வாங்கணும், உங்களை நான் அப்படி இருக்க. கடைசியில் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் ஒரு படம் பண்ணுறேன், பட்ஜெட்டில் பண்ணுறேன், இந்த அமௌண்ட் தான் வந்து என்னால் கொடுக்க முடியும், இப்படி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதை உடச்சி வரணும்னா நான் இப்போ 3 வருஷமாக உடச்சிட்டேன். இப்போ நீங்கள் யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லை என்கிட்ட நீங்களே நாளைக்கு வேறு ஒரு குரலில் யார்ட்டையா பேச சொல்லுங்கள், முத்துக்காலை இந்த சம்பளத்துக்கு முன்னாடியாக வரமாட்டான். இல்லைங்க, ஒரு பெரிய ஹீரோங்க, எந்த ஹீரோவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, முத்துக்காலைக்கு இதுதான் சம்பளம் நிர்ணயித்து போய்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் என்னை தேடி அது நான் வந்து திமுறாவோ இதெல்லாம் ஆணவத்திலே நான் சொல்லுவேன். என்னுடைய உழைப்பு நான் ஒரு உழைப்பு கேட்ட ஊதியத்தை கொடுங்கன்னு கேட்குறீங்க, நியாயமாக கேட்குறீங்க. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கூட ஒரு பதிவு பண்ணி வச்சுருப்பேன், இன்றைக்கி நான் நடிக்கிற படத்தை வச்சு என்னை கூப்பிடல, நான் 2010க்கு முன்னாடி நடிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, பெரிய பெரிய அதான் அதை வச்சு இன்றைக்கி அடையாளப்படுத்தி கூப்பிட்றாங்க. அதுதான் இன்றைக்கி எனக்கு சோர்வு ஓடும். எப்போ ஒரு செத்து விளையாடுவோமான்னு ஒரு டயலாக் வரலையோ இந்த முத்துக்காலை காணாமல் போயிருப்பேன். ஆனால் வேற ஒரு ரூட்டில் நான் சார்ந்திருந்த ஸ்டண்ட் யூனியனில் ஒரு ஸ்டண்ட்டை நல்லா முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாஸ்டர் ஆகி இன்றைக்கி அப்படி போயிருப்பேன். சரி. இப்போ அதனால ட்ராக் மாறணும்னால இதில் ட்ராவல் பண்ணுறாங்க. என்ன வயசு உங்களுக்கு? அது கரெக்டாக என்னுடைய நான் வயசை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வயசு? 6/2/1965 என்னுடைய சர்டிஃபிகேட்டில் பிறந்த தேதி என்னென்னு போட்டு கொடுத்தாங்களோ அதை இன்னும் மாற்றாமல் அப்படியே தான் வச்சிருக்கேன். இல்லை கணக்கு பண்ணுமே 65 இதில் 65 நான் 75 85 95 2005 2015 அப்புறம் வந்து ஒரு 8 செகண்ட் 25 போயிடும் 58 அப்படின்னு எல்லா இதுலேயும் வந்திருக்கேன். 58 தானே? அதுக்கு வரவே மாட்டீங்களே. 58 தான். சரி இவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்களா 58 வயசுல? ஐ மீன் அந்த அந்த இதுக்கான காரணம் அப்புறம் நடச்ச முடியோட வந்து தாடிலாம் வச்சிட்டு அதுக்கு சீக்ரெட் என்னன்னு கேட்குறேன். இப்போ உங்களுடைய இணைய வயசில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அந்த உடல் நலத்தமில்ல அக்கறை கூட இல்லாமல் இருக்காங்க. பட் ஆனால் முத்துக்காலை இப்போ வரைக்கும் ஃபிட்டாக இருக்கிறாரு, அக்கறையாக இருக்கிறாரு. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்கு? கிடைச்சதெல்லாம் சாப்பிடக்கூடிய ஆள் கிடையாது நான். ஓ, ஃபுட் கான்ஷியஸ். பட் பசிக்கும் போது நிறைய டாக்டர் சொல்லுவாங்க எதை ஏற்றுக்கிறது நமக்கே கன்ஃபியூஸாக இருக்கும். நேரத்துக்கு நேரம் சாப்பிடலன்னா உனக்கு பல வியாதி வந்துடும் சொல்லுவாங்க. ஒரு டாக்டர் சொல்லுவார் உனக்கு எப்போ பசிக்கோ அப்போ சாப்பிட சொல்லுவார். மிருகம் மாதிரி நீ வச்சுக்கோ. அந்த சிங்கம் புளியெல்லாம் வந்து எப்போ சாப்பிடும் பக்கத்தில் எல்லாம் போயிட்டு தான் இருக்கும். அப்போல்லாம் அது எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடுதா கூட சுரண்டிட்டு பரண்டிட்டு தான் கிடக்கும். ஆனால் அது எப்போ பசிக்குதோ 10 கிலோமீட்டர்னாலும் ஓடி போய் பிடிச்சி சாப்பிடுச்சு. அந்த மாதிரி நான் எனக்கு பசிக்கும் போது நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிட்றேனோ இல்லையோ தினசரி 1 மணி நேரம் உடற்பயிற்சி. நான் ஒரு 7 வருஷமாக ஆல்கஹாலில் மீண்டு வந்து அது ஒரு மிகப்பெரிய நீங்களும் வந்து அடிக்ட் தானா இருந்து மீண்டு வந்து நான் படிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். இதில் மீண்டு வந்ததுனால எனக்கு எப்படி என்ன பண்ணீங்க? எனக்கு வந்து இதில் வந்து மீண்டு வர்றதுக்கு தெரியல. நான் என்னென்ன எனக்கு இந்த கௌரவம் கிடச்சதோ இதெல்லாம் வந்து இழக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சது. இப்போ இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நானும் பல முயற்சிகள் பண்ணேன். பட் அதில் வந்து ஆல்கஹால் அனானிமஸான ஒரு அமைப்பு இருக்குது. அது வந்து அவங்களுடைய கட்டுப்பாடே அவங்களுடைய கோட்பாடே என்னென்னா நாம் இன்னார் என்று வெளியில் சொல்லாமல் இருப்பதே நமது இதுக்கு செய்யும் நன்றி அப்படின்னு போட்டுருக்கு. பத்திரிகையோ மீடியாவோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி நான் சொல்கிறேன்னா நான் இந்த மீடியாவில் இருக்கேன். பட் நான் மீண்டு வந்த மாதிரி யாராவது வரட்டுமே, குடியிலேருந்து மீண்டு வர முடியலையேங்கிறதுக்காக தான் இந்த தகவல் சொன்னால் ஆல்கஹால் அனானிமஸ்னு வேர்ல்டு வைடு இருக்குது. இங்கே நம்ம இல்லை சரி ஓகே. இன்னைக்கு இருக்க காமெடியன்ஸ் வந்து நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறாங்க சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப உங்களை ரசிக்கிறக்கூடிய அளவுக்கு இவரோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா யாரை வந்து சொல்லுவீங்க இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில்? கவுண்டமணி சார், வடிவேல் சார், விவேக் சாருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சந்தனம் காமெடி பண்ணும்போது கொஞ்சம் அவர் வந்து அந்த அந்த டைமிங் தான் அவர் வந்து உடல் வருத்திக்கிட்டு அப்படிலாம் இல்லை டைமிங் பண்ணார். பட் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு காமெடி களம் அமையலையா இல்லை அவங்க அமைச்சுக்க இல்லையா தெரியல. இப்போ வடிவேல் சார் விவேக் சார்லாம் அமைச்சுக்கிட்டாங்க. ஒரு பெரிய குரூப் அமைச்சு செட் பண்ணாங்க. நீங்கள் ஹீரோ கூடயே கண்டினியூவாக வாரீங்கன்னு சொன்னாலும் கூட நான் ஹீரோ கூடயே வாரேன் வேண்டான்னு சொல்லல. ஆனால் ஒரு 3 நாள் காமெடியாக தனியாக ட்ராக் பண்ணி அதை வச்சு நான் ஒரு 10 பேரை வச்சு வேலை கொடுத்து நான் என்ன நான் ப்ரொமோட் பண்ணிக்கிறேன். ஆமாம் அப்படியா? ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை வந்து குமுதம்காக கொடுத்ததுக்கு. ஸோ நேயர்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இளைஞர்களுக்கு நான் சொல்ல ஒரே விஷயம், படிக்க வேண்டிய வயசில் தெளிவாக படிச்சுங்க. மேடம் சொன்னால் எனக்கு 58 வயசு ஆச்சு. நிலவே ஒரு கமெண்ட்ஸில் கூட நான் பார்த்தேன், நான் படித்தவனுக்கே வேலை இல்லை இவர் படித்தாரான் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ஸ்லாம் வருது. நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள் தாட் என்னவோ அதை நோக்கி என்ன வித இடையூறுகள் வந்தாலும் கரெக்டாக பயணிங்க. உங்களுடைய இலக்கை அடைவதற்கு தாமதம் ஏற்படுமே தவிர தடுக்க முடியாது. இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றி.